மறக்காம சே ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான்காம் அத்தியாயம், கல்யாண விடுதலை. ஆண் பெண் கல்யாண விஷயத்தில், அதாவது புருஷன் மனைவி என்ற வாழ்க்கையானது நமது நாட்டில் உள்ள கொடுமையைப் போல் வேறு எந்த நாட்டிலும் கிடையவே கிடையாது என்று சொல்லலாம். நமது கல்யாண தத்துவம் எல்லாம் சுருக்கமாய் பார்த்தால் பெண்களை ஆண்கள் அடிமையாக கொள்வது என்பதை தவிர வேறு ஒன்றுமே அதில் இல்லை. அவ்வடிமைத்தனத்தை மறைத்து பெண்களை ஏமாற்றுவதற்கே சடங்கு முதலியவைகள் செய்யப்படுவதோடு அவ்வித கல்யாணத்திற்கு தெய்வீக கல்யாணம் என்பதாக ஒரு அர்த்தமற்ற போலி பெயரையும் கொடுத்து பெண்களை வஞ்சிக்கின்றோம். பொதுவாக கவனித்தால் நமது நாடு மாத்திரமல்லாமல் உலகத்திலேயே அநேகமாய் கல்யாண விஷயத்தில் பெண்கள் மிக கொடுமையையும் இயற்கைக்கு விரோதமான நிர்பந்தமாயும் நடத்தப்படுகிறார்கள் என்பதையும் நடுநிலைமையுள்ள எவரும் மறுக்க முடியாது. ஆனால் நமது நாடோ இவ்விஷயத்தில் மற்ற எல்லா நாட்டையும் விட மிக்க மோசமாகவே இருந்து வருகிறது. இக்கொடுமைகள் இனியும் இப்படியே நிலை பெற்று வருமானால் சொற்ப காலத்திற்குள்ளாக, அதாவது ஒரு அரை நூற்றாண்டுக்குள்ளாக, கல்யாண சடங்கும் சொந்தமும் உலகத்திலேயே அநேகமாய் மறைந்தே போகும் என்பதை உறுதியாய் சொல்லலாம். இதை அறிந்தே மற்ற நாடுகளில் அறிஞர்கள் பெண்கள் கொடுமையை நாளுக்கு நாள் தளர்த்தி கொண்டு வருகின்றார்கள். நம் நாடு மாத்திரம் குரங்கு பிடியாய் பழைய கருப்பனாகவே இருந்து வருகின்றது. ஆதலால் தலைக்கீழ் முறையான பெண்கள் கிளர்ச்சி ஒன்று நமது நாட்டில்தான் அவசரமாய் ஏற்பட வேண்டியிருக்கின்றது. செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாண விடுதலை செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும் என்பதாக ஒரு தீர்மானம் செய்யப்பட்டவுடனும் பின்னர் சென்னையில் கூடிய பெண்கள் மாநாட்டில் கல்யாணத்துக்கு ஒரு சட்டம் வேண்டுமென்று தீர்மானித்தவுடனும் உலகமே மூழ்கிவிட்டதாக சீர்திருத்தவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் உள்பட பலர் கூக்குரலிட்டார்கள். ஆனால் செங்கற்பட்டு தீர்மானத்திற்கு பிறகு வெளிநாட்டிலும் இந்தியாவிலும் பல இடங்களில் கல்யாண ரத்து சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவில் கல்யாணமே தினசரி ஒப்பந்தம் போல் பாவிக்கப்பட்டு வருகின்றது. ஜெர்மனியில் புருஷனுக்கும் பெண் ஜாதிக்கும் இஷ்டமில்லையானால் உடனே காரணம் சொல்லாமலே கல்யாணத்தை ரத்து செய்து கொள்ளலாம் என்பதாக சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது யாவருக்கும் தெரிந்த விஷயமாகும். சமீபத்தில் பரோடா அரசாங்கத்தாரும் கல்யாண ரத்துக்கு சட்டசபையில் சட்டம் நிறைவேற்றிவிட்டார்கள். மற்றும் பல மேல் நாடுகளிலும் இவ்வித சட்டங்கள் இருந்தே வருகின்றன. நமது நாட்டில் மாத்திரம் இவ்விஷயமாய் சட்டம் செய்வதை பற்றி கவலைப்படாமலிருந்து வருகின்றதானது மிகவும் கவலை அளிக்கும் காரியமென்றே சொல்ல வேண்டும். சாதாரணமாக தென்னாட்டில் அநேக புருஷர்கள் தங்களது பெண் ஜாதிகளின் நடவடிக்கைகள் சந்தேகம் கொண்டு கொலைகள் செய்ததாக தினம் பத்திரிகைகள் மூலம் செய்திகள் வெளியாவதை பார்த்து வருகின்றோம். சில சமயங்களில் ஒரு பெண் ஜாதியின் நடவடிக்கையில் சந்தேகத்திற்காக பல கொலைகள் நடந்ததாகவும் பார்க்கின்றோம். தெய்வீக சம்பந்தமான கல்யாணங்கள் இப்படி முடிவடைவானேன் என்பதை பற்றி தெய்வீகத்தில் பிடிவாதம் உள்ள எவருக்குமே யோசிக்க புத்தியில்லை. பெண்கள் உலகம் முன்னேற்றமடைய வேண்டுமானால் அவர்களுக்கும் மனித தன்மையும் மனித உரிமையும் சுயமரியாதையும் ஏற்பட வேண்டுமானால் ஆண்களுக்கு திருப்தியும் இன்பமும் உண்மையான காதலும் ஒழுக்கமும் ஏற்பட வேண்டுமானால் கல்யாண ரத்திற்கு இடம் அளிக்கப்பட வேண்டியது முக்கியமான காரியமாகும். அப்படி இல்லாதவரை ஆண் பெண் இருவருக்கும் உண்மை இன்பத்திற்கும் சுதந்திர வாழ்க்கைக்கும் இடமே இல்லாமல் போய்விடும். நமது சீர்திருத்தவாதிகள் பலர் ஒரு மனிதன் இரண்டு பெண்டாட்டிகளை கட்டி கொள்வதை பற்றி மாத்திரம் குடிமுழகி போய்விட்டதாக கூச்சல் போடுகின்றார்கள். இவர்கள் எதை உத்தேசித்து இப்படி கூச்சல் போடுகின்றார்கள் என்பது நமக்கு விளங்கவில்லை. மதத்தை உத்தேசித்தோ அல்லது பகுத்தறிவை உத்தேசித்தா என்பது நமக்கு சிறிதும் விளங்கவில்லை. அல்லது மனித ஒழுக்கத்தை உத்தேசித்து இப்படி பேசுகின்றார்களா என்பதும் விளங்கவில்லை. இதை பற்றி மற்றொரு சமயம் விவரிப்போம். ஒரு பெண் சாதிக்கு மேல் மனிதன் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுபவர்களை நாம் ஒன்று கேட்கிறோம். அதென்னவெனில், கல்யாணம் என்பது மனிதன் இன்பத்துக்கும் திருப்திக்குமா அல்லது சடங்குக்காகவா என்று கேட்பதோடு இஷ்டமில்லாத ஒற்றுமைக்கு இசையாத கலவிக்கு உதவாத ஒரு பெண் எந்த காரணத்தினாலோ ஒருவனுக்கு
பெண் ஜாதியாக நேர்ந்துவிட்டால் அப்போது புருஷனுடைய கடமை என்ன என்று கேட்கின்றோம். அதுபோலவே ஒரு பெண்ணுக்கும் அப்படிப்பட்ட புருஷன் அமைந்துவிட்டால் அப்பெண்ணின் கதி என்னவென்றுதான் கேட்கின்றோம். கல்யாணம் என்பது தெய்வீகமோ பிரிக்க முடியாததாகவோ உண்மையில் இருக்குமாயின் அதில் இவ்வித குறைகளும் குற்றங்களும் ஏற்பட முடியுமா என்பதை யோசித்தாலே தெய்வீகம் என்பது முழு புரட்டு என்பது எப்படிப்பட்ட மனிதனுக்கும் புரியாமற் போகாது. ஆகவே நமது நாட்டில் மற்ற நாடுகளில் இருப்பது போன்ற கல்யாண ரத்துக்கு சட்டம் சமீபத்தில் ஏற்படாமல் போகுமாயின் கல்யாண மறுப்பு பிரச்சாரமும் கல்யாணம் ஆன புருஷர்களுக்கும் பெண்களுக்கும் பலதார பிரச்சாரமும் தான் செய்ய வேண்டியது வரும். அன்றியும் இது சமயம் ஒற்றுமைக்கும் திருப்திக்கும் இன்பத்திற்கும் உதவாத பெண்களுடைய புருஷர்கள் கண்டிப்பாக தைரியமாக முன்வந்து தங்களுக்கு இஷ்டமான பெண்களை திரும்பவும் மனம் செய்து கொள்ள துணிய வேண்டும் என்றும் தூண்டுகிறோம். ஏனெனில் அப்படி ஏற்பட்டால்தான் தெய்வீகம் என்கின்ற பெயரை சொல்லிக்கொண்டு புருஷர்களுக்கும் பெண்களுக்கும் சம்பந்தமும் முன்பின் அறிமுகமும் இல்லாமல் செய்யப்பட்டு வரும் கல்யாணங்களினால் மணமக்களுடைய துன்பமும் ஒழிபட முடியும். மனிதன் ஏன் பிறந்தானோ ஏன் சாகிறானோ என்பது வேறு விஷயம். அதனால் அது ஒரு புறம் இருந்தாலும் மனிதன் இருக்கும் வரை அனுபவிக்க வேண்டியது இன்பமும் திருப்தியும் ஆகும். இதற்கு ஆணுக்கும் பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் முக்கியமாக சாதனமாகும். அப்படிப்பட்ட சாதனத்தில் இப்படிப்பட்ட தொல்லைக்கும் துன்பத்திற்கும் இடமான இடையூறு இருக்குமானால் அதை முதலில் களைந்தெறிய வேண்டியது ஆறறிவுள்ள மனிதனின் முதல் கடமையாகும். மனித ஜீவ காருண்யத்திற்கும் திருப்திக்கும் இன்பத்திற்கும் வேலை செய்பவர்கள் இவை முதலில் செய்யப்பட வேண்டும். அப்படிக்கில்லாமல் ஏதோ கல்யாணம் என்பதாக ஒன்றை செய்து கொண்டோமே செய்தாய்விட்டதே அது எப்படி இருந்தாலும் சகித்து கொண்டுதானே இருக்க வேண்டும் என்று கருதி துன்பத்தையும் அதிருப்தியையும் அனுபவித்து கொண்டிருப்பதும் அனுபவித்து கொண்டிருக்க செய்வதும் மனித தன்மையும் சுயமரியாதையும் மற்ற காரியமுமே அல்லாமல் ஒரு நாளும் அறிவுடைமை ஆகாது என்பதே நமது அபிப்பிராயம் ஆகும். அதாவது மனைவி இருக்க மறுமணம் செய்து கொள்வது அக்கிரமம் அயோக்கியத்தனம் என்பதாக சொல்லிவிடலாம். ஆனால் அந்தபடி செய்து கொண்டது தப்பா அல்லது இந்தபடி சொன்னது தப்பா என்பதையும் பகுத்தறிவை கொண்டாவது அனுபவத்தை கொண்டாவது இந்தபடி பேசுகின்றோமே நினைக்கின்றோமே இதில் பிரவேசிக்கின்றோமே என்று நினைத்து பார்த்தால் கடுகளவு அறிவுடையவனுக்கும் ஒரு காலம் விளங்காமற் போகாது என்று உறுதியாக சொல்லுவோம். கடைசியாக ஒன்று சொல்லுகின்றோம். ஒரு மனிதன் ஒரு விஷயம் தனக்கு இஷ்டமில்லை என்றோ அல்லது இஷ்டமாயிருக்கிறதென்றோ இன்ன காரியம் செய்ய தனக்கு உரிமை இருக்க வேண்டுமென்றோ உரிமை இருக்கக்கூடாதென்றோ கருதுவதற்கு அருகதை உடையவன்தானா அல்லது மற்றவர்களா என்பதையும் இம்மாதிரியான தன் சொந்த விஷயங்களின் முடிவான அபிப்பிராயத்திற்கு வர அவனுக்கு உரிமை இல்லையா என்பதையும் கவனிக்க வேண்டியது உண்மையான விடுதலையும் சுதந்திரமும் கோருகின்றவர்களின் கடமையாகும். வாஸ்தவத்திலேயே அன்பும் ஆசையும் இல்லாத அல்லது அவை தனக்கு ஏற்படாத ஒரு இடத்தில் மனிதன் எப்படி வாழ்வது? மக்களுடைய அன்புக்கும் ஆசைக்கும் இன்பத்திற்கும் திருப்திக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும் சேர்ந்து மனம் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொள்வதா அல்லது மனம் செய்து கொண்டதற்காக அன்பையும் ஆசையையும் இன்பத்தையும் திருப்தியையும் தியாகம் செய்வதா என்பதை மனித ஜீவ சுபாவமுடைய ஒவ்வொருவரையும் யோசித்து பார்க்கும்படி வேண்டுகிறோம். உலகிலுள்ள மூட பழக்க வழக்கங்களில் அர்த்தமற்ற கட்டுப்பாடுகளில் சிக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்களை அவற்றிலிருந்து விடுவிப்பது என்பது சுலபமான காரியமல்லவானாலும் அவ்வித கட்டுப்பாடுகளையும் கஷ்டங்களையும் ஒழிக்கவென்றே ஏற்பட்ட ஸ்தாபன நடவடிக்கைகளையே மூட பழக்க வழக்கப்படியும் குருட்டு நம்பிக்கைப்படியும் செய்யவில்லை என்று சொன்னால் சொல்பவர்களுக்கு அறிவு என்பது ஏதாவது இருக்கின்றதா என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இவ்வியக்கம் சுயமரியாதை இயக்கம் அதற்காகவே ஏற்பட்டிருக்கும் போது அதன் நடவடிக்கைகள் வேறு எப்படி இருக்க முடியும்? ஆகையால் இவ்வித யுக்திக்கும் அனுபவத்திற்கும் மனித சுதந்திரத்திற்கும்
இன்பத்திற்கும் திருப்திக்கும் விரோதமான கொள்கைகள் எதற்காக காப்பாற்றப்பட வேண்டும் என்னும் விஷயங்களை அன்பர்கள் நடுநிலையிலிருந்து நேர்வழியில் சிந்தித்து பார்ப்பார்களாக. சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளாகவே மறுமண விஷயத்தில் உள்ள அதிருப்தியை பற்றி சற்று கவனிப்போம். சுயமரியாதை இயக்கத்தில் கல்யாண ரத்து என்பதும் ஒரு திட்டமாகும். அப்படியே செங்கற்பட்டு மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஈரோடு மாநாட்டில் அதற்காக ஒரு சட்டம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனம் செய்து கொண்ட மணமக்கள் அந்தபடியே கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ கல்யாண பந்தத்திலிருந்து நீக்கிவிட அல்லது நீக்கிக் கொள்ள உரிமை ஒப்புக்கொள்ளப்பட்டாய்விட்டது. இந்தபடி ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கையை அமலில் கொண்டு வர சட்ட சம்பந்தமான இடையூறு யாருக்காவது எந்த மதத்திற்காவது இருக்குமானால் அதற்காக சட்டத்தை உத்தேசித்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதா அல்லது சட்டங்களை கவனியாமல் நியாயம் என்று தோன்றியபடி நடந்து கொள்வதா என்பதை கவனித்து பார்த்தால் அவர்களது அதிருப்திக்கு சிறிது இடம் இருக்காது என்றே கருதுகின்றோம். உதாரணமாக சுயமரியாதை கொள்கைப்படி செய்யப்படும் திருமணங்களிலும் சில சட்டப்படி செல்ல கூடாதவைகளாக இருந்தாலும் இருக்கலாம். அதாவது மணமக்கள் இருவரும் வேறு வேறு சாதிகள் என்று சொல்லப்படும் கலப்பு மனங்களும் மூட பழக்க வழக்கங்களும் அர்த்தமற்றதும் அவசியமற்றதுமான சடங்குகள் செய்யப்படாத சில திருமணங்களும் செல்லுபடியற்றவதாகவானாலும் ஆகலாம் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்வதாக கேள்விப்படுகிறோம். அப்படி இருந்தாலும் கொள்கையிலிருக்கும் அவாவை உத்தேசித்து சட்டத்தை கவனியாமலும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை லட்சியம் செய்யாமலும் எல்லாவற்றிற்கும் துணிந்து பலர் மனம் செய்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே மறுமணம் விஷயத்தில் முதல் மனைவியை சட்டப்படி கல்யாண ரத்து செய்ய முடியாமல் மறுமணம் நடத்தப்பட்டது என்று சொல்லப்படுவதை விட இம்மாதிரி திருமணங்களில் சுயமரியாதைக்காரர்களுக்கு கொள்கை பிசகோ நியாய பிசகோ இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. தவிரவும் முதல் மனைவி மணமகனுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட மறுமணம் செய்து கொள்ளப்படுவதையும் சுயமரியாதை கொள்கை ஏன் ஆதரிக்கின்றது என்பதை பற்றியும் சற்று கவனிப்போம். மக்களின் அன்பும் ஆசையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அது இன்ன விதமாக இன்னாரோடு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதாக நிர்பந்திக்க எவ்வித நியாயமும் இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. ஏனெனில் ஆசை என்பது ஜீவ சுபாவமானது. அதை ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக தடுத்து வைப்பது என்பது ஒரு வகையான அடிமைத்தனமேயாகும். ஆனால் அனுபவத்தில் உள்ள சில சௌகரிய அசௌகரியங்களை உத்தேசித்தும் இயற்கை தடுப்பு சமுதாய வாழ்க்கை நலக்கொள்கை முறை முதலியவைகளை உத்தேசித்தும் அன்பும் ஆசையும் கட்டுப்பாட்டுக்குள் அடங்க வேண்டியதாக ஏற்படலாம் என்பதை நாம் மறுக்க வரவில்லை. அன்றியும் ஒப்பந்தங்களினால் கட்டுப்பட வேண்டியதாகவும் ஆசை பெருக்கால் தானாகவே கட்டுப்பட்டு விட்டதாகவும் போனாலும் போகலாம். அம்மாதிரி நிலைகளில் இம்மாதிரி கேள்விக்கே இடமில்லை. ஆதலால் அப்படிப்பட்ட காரியங்களை அவரவர் இஷ்டத்திற்கே விட்டுவிட வேண்டியது அவசியமாகும். முடிவாக ஒன்று சொல்லி இதை இப்போது முடிக்கின்றோம். அதாவது இம்மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஒரே அடியாய் அடியோடு இடம் இல்லாமல் போக வேண்டுமானால் பொதுவாக பெண்கள் நிலைமை மாறியாக வேண்டும். ஏனெனில் மேற்கண்ட கேள்வி கேட்கப்படுவதற்கு பெரிதும் அஸ்திவாரமாய் இருக்கும் காரணமெல்லாம் இப்படி செய்துவிட்டால் முன்மணம் செய்து கொண்ட பெண்ணின் கதி என்ன ஆவது என்கிற கவலை கொண்டே தான் கேள்வி கேட்கப்படுகிறது. எந்தெந்த காரணத்தால் புருஷனுக்கு பெண் பிடிக்கவில்லையோ ஒத்து வரவில்லையோ அந்த காரணங்களால் பெண்ணுக்கு புருஷன் பிடிக்காத போது இப்போது புருஷனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் சுதந்திரமும் சௌகரியமும் போல பெண்களுக்கும் ஏற்படுமானால் பிறகு இந்த மாதிரியான அனுதாபமும் கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட இடமே இருக்காது என்பதுதான். நம்மை பொறுத்தவரை ஆண்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கும் பொருந்துமென்றும் அவர்களுக்கும் ஆண்களைப் போலவே ஏற்பட வேண்டும் என்றும் அம்மாதிரியே அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உலக வாழ்விலும் சமுதாயத்திலும் சட்டத்திலும் மதத்திலும் ஆண்களுக்குள்ள சௌகரியங்களும்
உரிமைகளும் பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் ஏற்பட்டதாகும் என்பதோடு உண்மையான திருப்திகரமான இன்பத்தையும் ஆசையையும் அடைய முடியும் என்று கருதுகிறோம்.